அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இஸ்லாத்தை ஏற்று வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கம்யூனிஸ்ட், அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அல்ஹம்துலில்லா. எங்கள் அப்பா வந்து ஒரு பியூராக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வாதின்றனால உன்னோட வாழ்க்கை நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய பாசம் வந்து அவர் மேலே அதிகரிக்குது, அவ்வளோதான். என்னோடய தாய் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து எந்த மதத்துக்கு மாறாலும் நீ என்னோடய பிள்ளை தான் நீன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, எங்கள் அக்காவும் ஒன்று சொல்லலை. ஸோ எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் சொல்லுவாங்க, ஏன் தாடி இவ்வளோ தூரம் வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் ஒரு விவாதம்லாம் நடக்கும். எய்த்த வீட்டை பாரு, அவங்கன்னா என்ன தாடியாக வச்சுருக்குறாங்க, நீ ஏன் ஃபேண்ட் கொடுத்துட்டு வந்து தூக்கி மடிச்சு விட்ற, அவங்களாம் என்ன அப்படியே மடிச்சு விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது, திடீர்னு மாறின நீ வந்து இவ்வளோ சொல்கிற, நீ அவங்க என்ன பூர்வீகமாக இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்லி நிறையா கேட்பாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் தாவா பண்ணுவேன். அல்ஹம்துலில்லாஹ் அதை வச்சு எங்கள் அக்கா ஓரளவு புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியுது. இதுலேருந்து இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, பட் ஆனால் வந்து சுற்றி இருக்கிற மக்களுக்காக பயப்படுறாங்கன்றது வந்து நல்லா தெரியுது. எப்படின்னா இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகி இப்போ குழந்தை பிறந்திருக்குது. கல்யாணமான உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தை பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நார்மல் டெலிவரி தான். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கும்போது பார்த்திங்கன்னா வழியில் கத்துறா, கத்தும் போது என்ன பண்ணிக்கிறா, திடீர்னு வந்து அவளே அறியாமல் அவன் மன உள்ளேருந்து வந்து அல்லான்ற வார்த்தை வந்து ரொம்ப கத்திருக்கிறா. கத்துனவுடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே உள்ள ஒரு டாக்டர், முஸ்லீம் டாக்டர்ங்கேருந்து வந்து என்ன அந்த பொண்ணு வந்து கத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, பேஷண்ட்டு பேர் பார்க்கும்போது ஜீவிதான்றாங்க. நம்ம வீட்டில் கீழே வந்து வாடகை கிட்டுக்குறோம், அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து முஸ்லீம் லேடி இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க படுதா போட்டு நின்னோடனே அவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி கத்துது, நீங்கள் அந்த பொண்ணு பேஷண்ட் பேர் பார்க்கும்போது ஜீவிதான் போட்டுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து அவங்க வீட்டில் குடியிருக்கிறோம், இந்த மாதிரி அவங்க தம்பி வந்து இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, அதனால் அந்த பொண்ணு அப்படி கத்திது அப்படின்னு சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டாக்டரை போய் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து நல்லபடியாக டெலிவரி முடிஞ்சிடுச்சு. டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் 3 நாள் ஆகும்போது அந்த டாக்டர் வந்து திரும்பி எங்கள் அக்கா வந்து பார்த்து பேசியிருக்கிறாங்க, என்னம்மா நல்லா இருக்கேன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, அப்புறமேட்டி குழந்தைக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வழியில் கத்துன என்ன கத்துனு தெரியுமா கேட்டப்போ, நீ தெரியல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ அல்லான்னு கத்துன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என் அக்காவுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து அவளுக்கு வெட்கம், சொல்ல முடியல எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்துக்காக வந்து அவங்க வந்து இன்னமும் தன்னை மாற்றிக்காமல் இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்க அக்கா துவா பண்ணி அவங்கள இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முஸ்லீமாக வரத்துக்கு துவா பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன பேச வந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு உண்டு. அதில் அதுபடி பார்க்க போனால், இப்போ வந்து இந்தியாவில் வந்து புதுசாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அது என்ன கொண்டு வராங்கன்னா, புதுசாக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா, இருக்கிற கல்வி திட்டத்தோடையே சேர்த்து இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா, இந்துத்துவ இதில் உள்ள வந்து யோகா அப்படின்ற ஒரு யோகான்ற உடல் ரீதியான சம்பந்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சூரிய நமஸ்காரம் அப்படி அதெல்லாம் இன்வால்வ் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறையா நியூஸ் வந்து வருது. இப்போ அதுபடி பார்க்க போனோம்னா, நம்மளை வந்து அதாவது வந்து அதை வந்து கட்டாயமாக கொண்டு வராங்க. கட்டாயமாக கொண்டு வரதா இருந்தால் எல்லாரும் அதை பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதை கொண்டு வராங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹோட படைப்பினம் அதுங்கள, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அது வந்து கடவுள். அந்த ரீதியாக வந்து அவங்க கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, மேல் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அது வந்து கட்டாயமாக கொண்டு வராங்க அந்த கல்வியை. அதை பற்றிய நிறையா வந்து சட்டப்பூர்வம்னு அறிவிக்கல, அதுபடி அதை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு நிறையா தீர்மானங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ நிறையா ஜமாத்தில் போனோன்னா கூட அங்கே கூட நிறைய பேர்ட்ட சைன் வாங்குறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க. அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து நமக்கு பிடிச்சிருந்தா செய்யப்படும். நம்ம பேரளவு தான் சுதந்திரம் வாழ்ந்து சுதந்திரம் பெற்று வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எந்த உரிமையும் கிடையாது. நமக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது. என்னன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் 4 மந்த் பேக்கில் வந்து நம்ம இந்தியா வந்து சொந்தமாக ஒரு ராக்கெட் தயாரிச்சிச்சு.
ராக்கெட்டோ ஜெட் ஏதோ ஒன்று தயாரித்தாங்க, ஜெட்டு தான் தயாரித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா இராணுவத்தில் வந்து முதல்ல கொண்டு போகிறதுக்காக பூஜை நடத்துகிறாங்க. இந்தியான்றது டெமோக்ரஸி பீப்புள் கண்ட்ரி, அது வந்து எப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் உள்ள இதில் வந்து எப்படி வந்து ஒரு இந்துத்துவ ஒரு இது கொள்கையை வந்து கொண்டு வரலாம் அவங்க, அது வந்து ஒரு எப்படி கொண்டு வரலாம் எல்லா பலதரப்பட்ட மக்கள் இப்போ நிறைய கலாச்சாரம் எல்லாருமே உள்ள இந்த இந்திய நாட்டில் வந்து ஒரு இந்துத்துவ ரீதியான ஒரு இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்குள்ளே ஒரு திங்கிங் வந்துச்சு, எப்படி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி என்ன சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து முஸ்லீம் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து முஸ்லீம்ஸ் இவ்வளோ இது பண்ணாங்களா இவ்வளோ தொந்தரவுப்படுத்தப்பட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பாலாம் வந்து நிறையா தாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் சைடு அப்படிலாம் வரும். ஆனால் இப்போ வந்து ஓவராக மீடியாவில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பப்ளிசிட்டி ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா தாக்குதல் வந்து அதிகமாகிட்டே வருது, பிகினிங் இன் காஷ்மீர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்தியாவில். போ போ வந்து தமிழ்நாட்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து எப்படின்னா அதிக அளவுக்கு வந்து நமக்காக துவா செய்கிறோம், நமக்கு வந்து என்னென்ன இது எதுவும் வேணும்னு சொல்லிட்டு துவா பண்ணுற மாதிரி அல்லாட்ட வந்து எல்லா இது மக்களும் வந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கங்க. நம்ம குடும்பத்துக்காக எப்படி இது பண்ணுறோமோ அல்லா எப்படி சொல்கிறான்னா முஸ்லீம்கள் எல்லோரும் வந்து ஒரே கல்பூனியா ஒரே கட்டிடத்தை போன்றவங்க, அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சகோதரத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குதானான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து நல்லா கௌரவிக்கிறாங்களே தவிர பூர்வீக முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களையும் வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும், அவங்களும் வந்து நமக்கு வந்து சகோதரர்கள் மாதிரி தான். நம்மக்கிட்ட காட்டுற ஒரு நம்மக்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, அது என்ன பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூடயும் வந்து நம்ம வந்து அவங்களையும் சரிசமமாக நடத்தணும், அவங்களுக்கு வந்து தப்பை வந்து உணர்த்தணும். அவங்களுக்கு தப்பை உணர்த்தினாலும் இப்போ நிறையா முஸ்லீம்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அல்லாஹ் வந்து கருணையாளன்ற அந்த கருணையான கொஞ்சம் சொன்ன செய்திகளை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்க, செய்கிற அவங்க செய்கிற தப்பை வந்து அவங்க மறந்துடுறாங்க. என்னன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் முஸ்லீம் தான், அவர் வந்து வட்டிக்கு விடுறாரு. வட்டி விடும்போது இந்த ஹதீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்குலாம் நரகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா எனக்கு நரகம்தான், ஆனால் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் திரும்பி வந்து நம்ம முஸ்லீமாக இருந்தாலே வந்து சொர்க்கத்தில் கொண்டு போயிடும்னு சொல்கிற ஒரு வார்த்தைனால அவர் ஆனால் இன்னும் வட்டிக்கு விட்டுட்டு தான் இருக்கிறாரு. அந்த கருணையான வார்த்தைகளை பார்க்குறோமே தவிர அல்லாஹோட கோபமான முகத்தை வந்து நம்ம பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் தான். ஆனால் அல்லாஹோட கருணையான வார்த்தைகளை மட்டும்தான் பார்க்கணும். இருந்தாலும் வந்து தப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தடுக்கணுமோ அந்த அளவுக்கு தடுக்கணும். ஒரு முஸ்லீமாக வந்து நாங்களாம் எதை பார்த்து கவர்ந்து வந்தோம்னா அஞ்சு வேளை தொழுக உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நாங்கள் வந்து மாற்று மதத்தில் இருக்கிற போது எங்களை பார்க்கும்போது நல்ல மூமெண்ட்களை வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு காமிச்சான். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் வந்து மார்க்க கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வந்து முஸ்லீம்கள் தான் ஆனால் மார்க்க கல்வி இல்லாமல் இருக்கிறாங்கன்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது. மார்க்க கல்வி மார்க்கத்தோடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியல, அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தொழுகலைனா ஆமாப்பா தொழுவும் இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்றாங்க தவிர அந்த தொழுகைக்கான வருத்தம் எதுவுமே வரமாட்டேங்குது. வரமாட்டே அவங்க மனசில் என்னாக்குன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வருத்தம் இல்லாதவங்க நடந்துக்கிற மாதிரி தான் தோணுது. நம்ம எது செஞ்சாலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஒரு இதாக கேட்குறாங்க. அது மாதிரி கேட்காதீங்க, நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அது எங்களால் முடியுது, எங்களுக்கு வந்து தோணுது, எங்களுக்கு வந்து இது கட்டாயம் தோணுது, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதையே பார்த்துட்டு நீங்கள் வந்து அதாவது வந்து நீங்கன்னு உங்களை சொல்ல வந்து குறிப்பிட்ட சில மக்கள் வந்து கேலியாக பேசுகிறாங்க, அதை வந்து தவிர்த்துக்குங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காகவும் துவா பண்ணுங்கள். எல்லா மக்களும் வந்து இன்ஷால்லா சீக்கிரம் வந்து இஸ்லாத்துக்கு வரணும். எல்லா மக்களையும் நேசிங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்கள நண்பலாக ஏற்றுக்குமே தவிர அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு எங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து காளியை கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வந்து நிறையா பேர் இப்போ வந்து காளியை கும்பிட்றாங்க, குர்கா போட்டுக்கிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு மார்க்க கல்வி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் என்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவர்கிட்ட சொல்லும் போது அவரே யோசிக்கிறாரு, பட் ஆனால் வந்து
சரி போதும் சொல்லிட்டு அப்படியே பேச மாத்திட்டாரு அவரு. இந்த மாதிரி வந்து பண்றதுனால பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, மார்க்க கல்வி இல்லைன்ற சொல்கிறது வந்து எப்படி சொல்ல முடியும்? மார்க்கம் வந்து நமக்கு வந்து அடிப்படை, இஸ்லாமியருக்கு வந்து அடிப்படையே வந்து மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறது, மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ்கிட்ட கேட்குறத விட்டுட்டு போயிட்டு கல்லுட்டையும் மண்ணுட்டையும் கேட்குறதுல என்ன ஒரு இது இருக்குது? அடிப்படையே வந்து தப்பாக இருக்கும்போது வந்து பேரளவில் முஸ்லீமாக, இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா பேரளவில் தான் முஸ்லீமாக இருக்காங்களே தவிர வந்து வாழ்க்கை ரீதியாக முஸ்லீமாக வரமாட்டாங்க. இன்னமும் வந்து மசூதி வழிபாடு அப்படி இப்படி போகிறாங்க, அது ஒரு பெரிய இதாக சொல்கிறாங்கன்னா இது வந்து இப்போ வந்து பெருசாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நானே கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மாவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, என்னடா படுத்த போட்டு வர்றாங்க, அவங்க எதுக்காக வராங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கேள்விலாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போனா என்ன மார்க்க கல்வி இல்லை. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம அரசாங்கமும் வந்து இன்னமும் கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஈமான் வந்து சுத்தமாக வந்து அழியறதுக்காக கொண்டு வர இது தான். அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து இப்பையிலேருந்தே வந்து ஸ்கூலில் போய் பர்மிஷன் கேட்டு, தயவுசெய்து போய் கேட்டு, ஒரு தொழுவுறத்துக்கு பர்மிஷன் கேட்டு தொழுவுறத்துக்கு தொழுவ வைங்க. நமக்கு வந்து தொழுவ வந்து அடிப்பை அஞ்சு விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து தொழுக முதல்ல அதை கொண்டு வரான்ல, தொழுகிறதுக்கு வந்து இப்பையிலேருந்து பழகப்படுத்தினா தான் பின்னாடி பெரிய பிள்ளையாக இருக்கும்போது வந்து ஐந்து விளையாது ஐம்பதுலையும் விளையாது. அது மாதிரி தான் வந்து இப்பையிலேருந்தே வந்து தொழுகையை வந்து கற்றுக் கொடுங்க. நம்ம மார்க்க விஷயத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணணும். நம்ம பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க நடக்கிற பிஹேவியர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து மார்க்கத்தை வந்து ஈடுபடுத்தணும். இப்படி செருப்பை வந்து முதல்ல ரைட் ஹேண்டில் ரைட் லெக்கில் போகணும், அவர் லெஃப்ட் லெக்கில் போகணும், திரும்பி கழட்டும் போது லெஃப்ட் லெக்கில் ஃபஸ்ட்டு கழட்டணும், அப்புறம் ரைட் லெக்கில் அந்த மாதிரி வந்து என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. மார்க்க ரீதியாக சொல்லிக் கொடுங்க. அதை வந்து அவங்க புரியணும், புரிகிற வரைக்கும் அவங்களை விடக்கூடாது. அதுக்கு அவங்களை போய் டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். நம்மளோட மார்க்கத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம சொல்லித்தரோமோ அதுதான் ஃபியூச்சர். இப்போ நம்ம குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க தான் வந்து எதிர்காலத்தில் வந்து ஃபியூச்சர். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ ஹிந்துஸில் நம்ம முஸ்லீம்ஸில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒருத்த மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்படுது. மற்ற இதில் ஹிந்துஸ் படி பார்த்தோன்னா பிறந்தோம், அதாவது வந்து எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லித்தாங்களோ அவ்வளோதான், அப்பா என்ன நல்ல ஒழுக்கம் சொல்லி தருவாரோ அவ்வளோதான், அப்பா என்ன செய்கிற மேக்ஸிமம் என்னென்னா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதுதான் வந்து பிள்ளைங்களும் செய்வாங்க. எப்படின்னா சாமி கும்பிடுவாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, அதாவது சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே அடுத்த கையோடு என்ன பண்ணுவாங்கன்னா கறி கஞ்சி சாப்பாடு தண்ணி அப்படியே போயிடுவாங்க. அது எப்படின்னா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை தான் வந்து பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இது பண்ணினால தான் வந்து அவங்களோட நம்ம வந்து மாறுபட்டு தெரியிடும். ஏன்னா நம்ம இதில் அதெல்லாம் கிடையாது. அதனால தான் அவங்க நம்ம இதுலேயும் அந்த மாதிரி கிடையாதுன்னா என்னென்னா நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணும், ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறதை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து சரி அதை பண்ணக்கூடாது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு நம்ம எப்படி கண்ணியமாக நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை வந்து நடக்க சொல்லித்தரணும். எப்படின்னா ஜமாத்துக்கு வந்து கூப்பிட்றதுக்காக போன வாரம் போயிருந்தோம். போகும்போது எப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ஜமாத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை வந்து ஜமாத்தில் வந்து எப்படின்னா பல்லாவரத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜமாத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்காக கூப்பிட்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு வர போயிட்டு வரதுக்கு. போகும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அல்லாவோட இதில் வந்து வழியில் வந்து நம்ம புள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, இல்லை வரலன்னு சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து அந்த மாதிரி சொல்ல வந்து அந்தளவுக்கு வந்து சைத்தை வந்து அவங்க மனசுக்குள்ளே போட்டு ஒரு இது பண்ணிட்டான், ஒரு இது பண்ணிட்டான். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு, வீட்டுக்குள்ளே போனார், அப்புறம் திரும்பி வெளில வந்து என்ன சொன்னார்னா கொஞ்சம் வேலை இருக்குது பாய், நான் அப்புறமே ரெண்டொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா மார்க்கத்து ரீதியாக, அதாவது வந்து இந்த மார்க்கத்தை நம்ம இது உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு செய்யக்கூடிய வேலையில் வந்து நம்ம வந்து மனுஷன் வந்து போகிறதுக்கு வந்து தயங்குறான் வந்து அதுக்காக நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நம்ம எப்படி வந்து நமக்காக வந்து வேலை ஒர்க் பண்ணி நம்ம குடும்பத்துக்காக நம்ம எப்படி சேமிக்கிறோமோ அதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நம்மளோட பணியை செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன கையில் தயாரித்து வச்சுருக்கிறோம். மற்ற மார்க்கத்தில் மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா சொர்க்க நரகம் உண்டு, ஆனால் என்ன செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம் என்ன செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம இஸ்லாத்தில் மட்டும்தான் என்னென்ன நற்காரியங்கள் செய்யணும், என்னென்ன நற்காரியங்களுக்கு என்னென்ன கூலி எல்லாமே உண்டு. அது பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும், அதை செய்யணும். அது செய்கிறதுக்கு வந்து மனசு இருந்தாலும்
கொஞ்சம் தான் இருக்குது. அந்த எய்ம் வந்து நிறைய வைங்க, இஸ்லாத்துல இஸ்லாத்து படி வாட வந்து கத்து, அதாவது கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து கத்து கொடுங்க, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.